ரஷ்ய படையினரால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இளைஞர்கள் விடுவிப்பு. கோவிட் தொற்றால் நேற்றைய தினம் 4 பேர் மரணம். மின்கட்டணத்துக்கு எதிராக மதகுருமார் போராட்டம். பெருமளவிலான வெடிபொருட்கள் கண்டுபிடிப்பு. ஜனாதிபதி பிரித்தானியாவுக்கு பயணம். 20-20 உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடருக்கான இலங்கை குளாம் அறிவிப்பு. நேற்றைய தினம் நாட்டில் மேலும் 4 பேர் கோவிட் தொற்றுக்கு உள்ளாகி உயிரிழந்துள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் உறுதிப்படுத்தியுள்ளார். உயிரிழந்த நபர்களில் 60 வயதுக்கு மேற்பட்ட 2 ஆண்களும் 2 பெண்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை நாட்டில் மேலும் 29 பேருக்கு கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் உறுதிப்படுத்தியுள்ளார். அதன்படி கோவிட் தொற்றுக்கு உள்ளானவர்களின் எண்ணிக்கை 670,570 அதிகரித்துள்ளது. வாழைச்சேனை கடதாசி ஆலை இராணுவ புலனாய்வு பிரிவினரின் தகவலுக்கு அமைய விசேட அதிரடிப்படையினர் போலீசாருடன் இணைந்து வாழைச்சேனை நீதிமன்றத்தில் நிலத்தை தோண்டுவதற்கு அனுமதியை கோரியதையடுத்து நீதவான் அனுமதி வழங்கினார். இதனையடுத்து சம்பவ தினமான நேற்று வாழைச்சேனை மற்றும் வாகார நீதிமன்ற நீதவான் கருணாகரன் முன்னிலையில் குறித்த முகாம் அமைந்துள்ள பகுதியின் நிலத்தை மண்ணகழ்வும் இயந்திரம் கொண்டு தோண்டினர். இதன்போது அங்கு நிலத்தில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த பெருமளவிலான துப்பாக்கி ரவைகள் மற்றும் வெடிபொருட்களை மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பிரித்தானியாவிற்கு பயணம் செய்துள்ளார். காலமான 2 எலிசபெத் மகாராணியின் இறுதிச் சடங்கில் பங்கேற்பதற்காக அவர் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இன்று அதிகாலை 3:15 மணியளவில் ஜனாதிபதி பிரித்தானியாவுக்கு பயணம் செய்துள்ளார். ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் ரணில் விக்ரமசிங்கே மேற்கொள்ளும் முதலாவது உத்தியோகபூர்வ வெளிநாட்டு விஜயம் இதுவாகும் என தெரிவிக்கப்படுகிறது. 2 எலிசபெத் மகாராணியின் இறுதிச் சடங்கு வரும் 19 தேதி நடைபெறவுள்ளது. இறுதிச் சடங்கில் கலந்து கொண்ட பின்னர் ஜனாதிபதி எதிர்வரும் 20 தேதி நாடு திரும்ப உள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. 20-20 உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடருக்கான இலங்கை குழாம் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் சபையினால் இந்த குழாம் அறிவிக்கப்பட்டுள்ளது. 20 பேர் கொண்ட குறித்த குழாமில் தசுன் சாணக்க தலைவராக பெயரிடப்பட்டுள்ளார். அத்துடன் தனுஷ்க குணத்திலக்க, பெத்தும் நிசங்க, குஷல் மெண்டிஸ், சரித் அசலங்க, பானுக ராஜபக்ச, தனஞ்செடி சில்வா, வனிந்து ஹசரங்க, மகேஷ் தீக்ஷன, ஜெஃப்ரி வெண்டர்ஸே, சாமிக்க கருணாரத்ன, துஷ்மந்த சமீர, லஹிருகுமார, திசான் மதுசங்க, பிரமோத் மதுசான், அசின் பண்டார, பிரவீன் ஜெயவிக்ரம, தினேஷ் சந்திமல், பினுர பெனாண்டோ மற்றும் நுவிந்த பெனாண்டோ ஆகியோர் பெயரிடப்பட்டுள்ளனர். உக்ரைனின் கார்கிவ் பிராந்தியத்தில் ரஷ்ய படையினரால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இலங்கையர்கள் பலர் விடுவிக்கப்பட்டுள்ளதாக உக்ரைனிய ஜனாதிபதி வொலோடிமிர் செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். கடந்த மார்ச் மாதம் ரஷ்ய படைகள் அப்பகுதியை ஆக்கிரமித்ததிலிருந்து குறித்த இலங்கையர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக உக்ரைன் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த இலங்கையர்கள் உக்ரைனில் கல்வி கற்கும் மாணவர்கள் என உக்ரைன் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். மீட்கப்பட்ட இலங்கையர்கள் மருத்துவ சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் ரஷ்ய படைகளால் ஆக்கிரமிக்கப்பட்ட கார்கிவ் பிராந்தியத்தின் விடுவிக்கப்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கைகளின் போது பொதுமக்கள் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டமை தொடர்பாக பல தகவல்கள் வெளியாகியுள்ளதாகவும் உக்ரைன் ஜனாதிபதி வொலோடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். நிதி பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் தேசிய கொள்கைகள் அமைச்சின் பதில் அமைச்சராக ரஞ்சித் சியம்பலாப்பிட்டியே நியமிக்கப்பட்டுள்ளார். எலிசபெத் ராணியின் இறுதிச் சடங்கில் பங்கேற்பதாக ஜனாதிபதி ரணில் சென்றதையடுத்து இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. மத வழிபாட்டு தலங்களை பாதித்துள்ள அநீதியான மின்சார கட்டணத்தை நிவர்த்தி செய்ய கோரியும் மக்கள் மீதான மின்கட்டண சுமையை நிறுத்த கோரியும் எதிர்வரும் 20 தேதி கொழும்பு கோட்டையில் ஆர்ப்பாட்டம் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக ஓமல்பே சோபித தேரர் தெரிவித்துள்ளார். சகல மத தலைவர்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து மதகுருமார்கள் கலந்து கொள்ள உள்ளதாகவும் மின்சார கட்டணத்தை நியாயமான முறையில் சீர் செய்யுமாறு கோரி எதிர்வரும் 21 தேதி சமய பிரதிநிதிகள் மின்சக்தி அமைச்சரிடம் மகஜர் ஒன்றை கையளிக்க உள்ளதாகவும் சோபித தேரர் குறிப்பிட்டுள்ளார். அரசியல்வாதிகள் தவறுகளுக்கு நட்டையீடாக வழிபாட்டுத் தலங்கள், ஏழைகள், சிறு தொழில்களில் ஈடுபடும் மக்கள் மின்சார கட்டணத்தை செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார்.
ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் இஸ்தாபக தலைவர் எம்எச்எம் அஸ்ரஃபின் 22வது நினைவேந்தல் நிகழ்வு நேற்று அக்கரைப்பற்றில் நடைபெற்றது. கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரவுப் ஹக்கீம் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் விசேட அதிதியாக தமிழ் திரைப்பட நடிகரான கவிஞர் ஜெயபாலன் கலந்து கொண்டார். நினைவு பேருரையை பேராசிரியர் ரமேஷ் அப்துல்லாஹ் நிகழ்த்தினார். மேலும் பல நிகழ்வுகள் இடம்பெற்றன. நிகழ்வில் கட்சியின் உயிர்பீட உறுப்பினர்கள் உட்பட நாட்டின் பல்வேறு பிரதேசங்களிலிருந்து ஆதரவாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இளைஞர் பாராளுமன்றத்தின் வெளிவிவகார பிரதியமைச்சர் அகமது சாதிக், இலங்கைக்கான பலஸ்தீன தூதுவர் மதிப்பிற்குரிய சுஹைர் முகமது ஹம்துல்லா சயித் அவர்களை சந்தித்தார். இச்சந்திப்பில் இலங்கை பலஸ்தீன இளைஞர்களுக்கு பொதுவாக கிடைக்கும் வாய்ப்புகள் மற்றும் குறைபாடுகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது. கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த வருடத்தில் 36வது வாரத்திற்குள் இலங்கையில் 55,012 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக அந்த பிரிவு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் கடந்த ஆண்டு நிலவரப்படி இந்த எண்ணிக்கை 18,265 உள்ளது என அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள எமது யூடியூப் பக்கத்துடன் இப்போது இணைந்திருங்கள். ஸ்கை தமிழ், தனித்துவமே நமது அடையாளம்.